Bigg Boss Ultimate episode first promo release இந்த promoல பாலா அப்புறம் அனிதா அவங்க ரெண்டு பேர்களுமே ஆர்கியுமென்ட் போயிட்டு இருக்கு. இந்த பெண்மை இந்த உமன் கார்டு இப்படிப்பட்ட விஷயத்தலாம் அனிதா விடவே மாட்டாங்க போல. அவங்க ஒரு பாயிண்ட் கடச்சிச்சு அப்படிங்கறதுக்காக திரும்ப பாலாவை எந்த ஒரு விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கணுமோ அதே வச்சு திரும்ப பேசிட்டு இருக்குது. கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கு. ப்ரோமோ ஆரம்பிக்கும்போது பாலா கிட்ட அனிதா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையனை பார்த்து எதுக்கு நீ பொண்ணுகளை வச்சு விளையாடணும்னு வார்த்தை யூஸ் பண்ண, அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த டாஸ்கில் ஒரு நாள் நிரூபப்பட்ட இந்த கொஸ்டின் பாலா கேட்டார். அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் அனிதா திரும்ப இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் பாலாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா அதோட நிப்பாட்டில், உன் மேலே பொண்ணுங்களை வச்சு கலங்க வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கேப்டனாக இருக்கணும், பொண்ணுங்க அதை செய்யணும், பொண்ணுங்க இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப பேசிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, பாத்ரூம் கதை உடச்சல, அவள் வெளியில் ஒரு மணி நேரம் நின்னான்னு சொல்லிகிட்டே இருக்கல, நிரூப் மேலே கலங்க வரணும் அப்படிங்கிறத நீ பண்ணேன், ஏன் ஒரு மணி நேரத்தில் உடைக்காமல் நைட்டு போய் பாத்ரூம் உடச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்ப அனிதா பாலாவை அட்டாக் பண்ணுற மாதிரி பாலாவை லாக் பண்ணுற மாதிரி சில கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாலா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் இவங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அதுதாங்க ரிஜிஸ்டர் ஆகுது, இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் அது வேஸ்ட்டு, உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா போக்கில் இந்த ஆர்கியுமெண்ட்டை விட்டுறாரு. சிம்பிளாக இந்த இடத்துல அனிதாவோட கோவம் என்னவா இருக்குது அப்படின்னா, பெண்மை, பெண்ணியம், உமன் கார்டு இதை பற்றி பாலா அதிகமாக பேசி அது மூலயமா ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு, சப்போர்ட் வாங்க ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இதை பற்றி அதிகமாக பேசுறது அனிதா தான். பிக் பாஸ் சீசன் 4லையாக இருக்கட்டும், இல்லை பிக் பாஸ் அல்டிமேட்டாக இருக்கட்டும், இந்த பெண்மை, பெண்ணியம் இதை பற்றி அதிகமாக பேசுறது அனிதா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கேமில் யதார்த்தமாக அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நிரூப் நீ பெண்ணை முடி வச்சு விளையாண்டுட்டு இருக்கே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த பெரிய விஷயமா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் குறிப்பாக நிரூப் சைடில் எதுவும் தப்பு கிடையாது, பாலா தான் நிரூப்பை பிளே பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு மாற்றி வரதுக்காக அனிதா இவர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வார எவிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய சதீஷ், அனிதா, சுருதி, நிரூப், ஜூலி அப்புறம் தாமரை இந்த 6 பேர் தான் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இப்போதைக்கு தாமரை, ஜூலி, நிரூப் இவங்க 3 பேருமே முதல் இடத்தை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் ஒரே நாள் நைட்டில் அனிதாவோட ஒட்டுமொத்த ஓட்டுகளும் அப்படியே சரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க 3 இல்லை 4 இடத்த பிடிப்பாங்க, இப்போ கடைசி இடத்துக்கு 3 இடத்த பிடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் இந்த வாரம் அனிதா வெளியிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இங்கே பல பேருக்கு வந்திருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ நாமினேட் ஆகக்கூடிய இந்த 6 பேரில் சதீஷ்க்கு ஃபேன் பேஸ் கம்மி தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. போன வாரம் சிம்பு கூட பயங்கரமாக கலாய்ச்சி விட்டு போனார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சதீஷ்க்கு அடுத்த லெவலில் அனிதா இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே பல பேருக்கு வந்திருக்கு. ரீசெண்ட் எபிசோட்ஸில் பாலா கிட்ட அவங்க பேசக்கூடிய விதம், ஜூலி கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம்னு சொல்லி இது எல்லாமே அனிதா மேலே வெறுப்பை உண்டாக்கியிருக்குது. நிரூப், சுருதி, அனிதா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க நமக்கு பச்சையாக தெரியுது. ஆனால் அந்த விஷயத்தை அனிதா கிட்ட போய் கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை இல்லைன்னு சொல்லியே பாலாவுக்கு எகென்ஸ்டாக சில விஷயங்களை அனிதா பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.